உண்ணாமலை அண்ணாமலை வா சிவாய நம வா நமச்சிவாய வா சிவாய நம வா நமச்சிவாய அண்ணாமலை கொம்பா வேணு கோபாலகிருஷ்ணா புதுவசன் ஜானகனோட வணக்கம். ஐயா பசு போன் அப்படின்னு சொன்னா என்ன? பசு என்றால் கோமாதா, ராமேஸ்வரத்தை கோமாதா மணி அடிக்கிறத பாத்தீங்களா யாரும்? தென்னாடுல உள்ள சிவனே போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றிங்கும் போது உங்களுக்கு காசி இமயமலை அமர்நாத் அதோட பொருள் என்னன்னு தெரியுமா? உனக்கு பெத்த தாய் ஒண்ணுனானு ஏன் ஊர்ல உள்ள எல்லாத்தையும் தாய்ங்கிற அதோட புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து உனக்கு தாய் வந்து மீனாட்சி, பத்மாவதி, காந்திமதி, கோமதி. உனக்கு சிவபெருமான்னு சொன்னா சொக்கநாதன், உலகம்பிகை, பாவ விநாசர். இப்படி அவன் தென்னாட்டுல எல்லாம் இருக்கும்போது உனக்கு வடநாட்டுல உனக்கு அவன் அப்படி என்னத்த சொல்லி தந்துட்டான்? நான் சொல்லி இருக்க முடியல. ஒத்த கை தண்டாயுத, ஒத்த பை, ராஜபோக சாப்பாடு, நாய் தூக்கம், அதாவது ஏழு மலையா மனித ரூபத்துல வரக்கூடியது. அதாவது எதுவுமே வேண்டாம் இல்ல. இந்த மாதிரி மூலிகையை நீங்க மறந்துட்டு ஆங்கில மருத்துவரை நம்புறீல? இதை மிஞ்சிய மூலிகை இந்த உலகத்துல உண்டா? இந்த காய்கறி, இந்த காய்கறி எல்லாம் மிஞ்சினது உலகத்துல உண்டா? அப்ப நீங்க இதை நம்பி போறீங்கன்னா நான் என்ன செய்ய? பச்சை மிளகாய், அதாவது வேப்பலை, புதினா அப்படின்னும் போது நீங்க எதுக்கு உபயோகப்படுத்துறீங்க? அதெல்லாம் மருந்துன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப அண்ணாமலை என்ன? இந்த மந்திரம் உங்களுக்கு யாரையா இந்த உலகத்துல சொல்லி தந்திருக்கிறா? நான் கேட்கிறேன். அதாவது சிவனோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமி அப்படின்னு சொன்னா இவரு, சாமி யாருன்னு காட்டுறது வந்தா சுவாமி, சுவாமின்னு சொன்னா நிலா, புரியுதா? அப்ப சாமி யாரு அப்படிங்கறது இவருதான். ஐயா உலகத்துல சாமி யாரு? அப்ப இவர் பிறந்ததுல இருந்து நிர்வாண கோலம் தான், எந்த ஆசை பாசையும் கிடையாது. ஆனா யாருக்கு தீங்கு விளைவிக்க மாட்டார். ஆனா விதி முடிஞ்சா அவர்கிட்ட போய் மாட்டிக்கிடுவான். ஆனா இப்ப தூங்கிட்டு முடிக்கக்கூடியதை அவரு நினைக்கணும், நிலா நினைக்கணும், சூரிய பகவான் நினைக்கணும். உங்களுக்கு ராஜா மாதிரி முடிச்சிருக்கப்போ நீங்க ராஜா. ஆனா தூக்கம் என்பது நிலாவுடையது. நீ தூங்க வைக்கிறது அதுதான், முழிக்க வைக்கிறது அதுதான், அதை மறக்க கூடாது அப்படின்னு சொல்றவன் நான் உங்களுக்கு லூஸ். அப்ப லூஸ்ன்னு சொன்னா டைட்டா இருக்கிற பேனர் யாக்கிட்ட எல்லாம் இருக்கு. அப்ப சனி லாக்டவுன் சொன்னவங்களுக்கு என்ன தெரியுதா? அப்ப நான் இந்த புது வருஷம் சேனல் மூலமா நான் அரிச்சந்தரன் சொல்லல. எப்பா இந்திரம் கெட்டது பெண்ணால, சந்திரம் கெட்டது பெண்ணால கிடையாது. அப்ப நான் சந்திரம் தான். ஆனா நான் எந்த பெண்ணையும் கெடுக்கல. ஆனா பாலியல் பலாத்காரத்துக்கு வேண்டி 767 கோடி ரூபாய் செலவுல 1023 ஆசிரமம் அப்படிங்கிற பேர்ல நீதிமன்றம் உருவாக்குறாங்க. ஆனா எனக்கு ஆசிரமம் எல்லாம் என் பூமிக்குள்ள இருக்கிற மத்திய அரசு, மத்திய அரசுன்னு தான் சொல்லுவேன். அதாவது நீங்க மத்திய சிறைம்பிய. அப்ப அங்க போனேன்னா நல்லவன் கெட்டவன் யாருன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிடலாம். அப்ப ஒரு நீதிபதி எப்படி நீதி வழங்கியிருக்கிறாரு, எப்படி என்னென்ன அங்க உள்ள போனா எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிடலாம். கேட்டீங்களா? வக்கீல் எப்படி, ஆய்வாளர்கள் எப்படின்னு. ஏன்னா என் கதையிலே ஐயா பூமிக்கு வரிகுடியான ஒரு கடையில போய் கேட்டா உடனே எஃப்ஐஆர் எனக்கு. அதாவது சரஸ்வதி பூஜைக்கும் புது புத்தாண்டுக்கும் நான் வந்து என்னோட ஓய்வடத்துல தான் இருந்திருக்கிறேன். அதாவது கேரளா, கேரளா கொட்டாரக்கரை, வியூர், திருச்சூர், பாளையம் மத்திய சிறை, மதுரை மத்திய சிறை, திருச்சி மத்திய சிறை, விருதுநகர் மாவட்ட சிறை. அப்ப வர்றவன் போறவன் யாரு என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் நான் அறிஞ்சிட்டேன், தெரிஞ்சிட்டேன். ஏன்னா பிரம்மன் ஞான அறிந்தவனே பிராமணன். அதாவது என்ன பிராமணன், என்ன சத்திரியன்னு சொன்னா மாவேலி சக்கரவர்த்தி. அப்ப வாமனன் சொன்னா ஹரி. அப்ப ஒரு தாய் பேர் பார்வதி, மூத்த பையன் பேர் பழனி, இளைய பையன் பேர் திரு ஆழ்வார் அப்படின்னு சொன்னா ஒரு வைணவம், ஒரு சைவம் வந்துட்டு. அப்ப அந்த தாயார் எந்த ஆலயத்துக்கு போவா? இல்ல அந்த பிள்ளைகள் தான் எந்த ஆலயத்துக்கு போனோம்? அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் கண்ணுல மண்ணுன்னு இதே புதுவசன் சேனல் மூலமா நான் பேசி வந்தேன். அதாவது உலகத்துல இருட்டு கடை அல்வா எதுக்கு வச்சிருக்குன்னா, சன் லாக்டவுனுக்கு ஸ்வீட் வளர்க்கறதுக்கு. நெல்லை அப்பனே தில்லை அப்பன், தில்லை அப்பனே என்னோட சித்தாம்பரம் எல்லை அப்பன், புரியுதா? அப்ப சொக்கநாதனே நம்பி நாதன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப பாரத எழுதிய ராமநாதன் என்ற விநாயகன், அதாவது சௌந்தரிய விநாயகன், சௌபாகிய விநாயகி. அப்ப 12 ஜோதிர்லிங்க முதலுங்கதான் சோமநாதங்கதான் சோமகந்தன், அதான் கந்தன் கோட்டை அப்படின்னு சொன்னா பூமி, அதான் சூரிய உதயமாகறது எல்லாம். அதான் கதிர் காமம் அப்படின்னு சொன்னா காமம், அந்த காமத்தை தான் நீ காமத்துலதான் பிறந்தன்னு தெரியறதுக்கு தான். அப்ப மாவை எடுத்துட்டு சீ போட்டா காசின்னாயிருது, காசி கதிர். அப்ப அருள் ஆனந்த சிந்தில் விநாயக பெருமான். அதாவது நான் வந்து எனக்கு டைம் கம்மி, அதனாலதான் இப்படி பேசி வர்றேன். அதாவது சாதாரண மக்கள் எல்லாம் இந்த சாமியை நான் அகோரம் மூத்து பேசுறாரான்னு இல்ல. உங்களுக்கு மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் தான் இப்ப பெருசுன்னா, ஈசா சக்கி வாசு உருவாக்கிற ஆதி யோகினா என்ன, கோதாண்டர் பிரம்மராமர் என்ன, அவர் வச்சிருக்க டம்மா அது ஒரு காத்து வந்தா தூக்கி போடுறோம். ஆனா என் கோதாண்ட ராமர் 380 டன் வெயிட், புரியுதா? கோதாண்ட பிரம்ம ராம, அதாவது திருப்புலானி உச்சை உச்சை இஷ்ட விநாயகன் திருநெல்வேலி, புரியுதா? அப்ப அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. பாரத பூமியில நீங்க இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு வேண்டி நான் போராடுறேன். ஆனா நான் யாரும் எதுக்கவோ இதுக்கல்ல, என் பாரத பூமி என்னன்னு நான் உலகத்துக்கு காட்டி கொடுப்பேன். அதாவது ஞான தண்டாயுதம், அதாவது பழனி மலை என்ன, சனி மலை என்ன, சனீஸ்வரன் என்ன, ராவணன் என்ன, சரவணன் என்ன, ஓம் அறிவோம்.